ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கடலை மாவு தயிர் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சிட்டு மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இந்த ரெசிபியினோட நேம் வந்து கட்டே, அதாவது நார்த்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ், அதாவது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்ம இங்கே வந்து சவுத் இந்தியாவில் என்ன பண்ணுறோன்னா, அதாவது மோர் குழம்பு நம்ம செய்வோம். இது வந்து என்னென்னா, கடலை மாவு நல்லா ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு செய்வோம். நம்ம வந்து கடலை பருப்பை வந்து போண்டா மாதிரி, அதாவது நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மோர் குழம்பு செய்வோம். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம சாதத்துக்கூட சாப்பிட்லாம், இது வந்து சப்பாத்தி கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம கடலை மாவு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் வந்து 1/2 டீஸ்பூன். பேக்கிங் சோடா நம்ம தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்னென்னா, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் ஒரு பிஞ்ச் எடுத்துருக்கேன், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன். இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு. இது கூட வந்து நம்ம என்னென்னா, மசாலா அப்படின்னா தக்காளி 4, 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி. இது கூட நம்ம தயிர் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம டோ ரெடி பண்ணிக்கலாம். இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம், உப்பு தேவையான அளவு. இது கூட ஓமம், ஓமம் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு 1-15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இது பண்ணிட்டோம், 1-15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு ஜாரில் 1 பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி 4 போட்டு அரைச்சிக்கலாம். இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி இந்த மூணையும் நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதையே நம்ம எப்படி வந்து சப்பாத்திக்கு வந்து பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சிக்கலாம், அதாவது பூரி மாதிரி இது பண்ணிக்கலாம். உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஓவல் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், நமக்கு லைட்டாக ஆயில் தடவிக்கலாம். இதையே நம்ம அப்படியே ஓவலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்புக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து ஒன்று நம்ம டைரெக்டாக இதை வந்து தண்ணியிலையும் போட்டு வேக வைக்கலாம், இல்லைனா ஸ்டீமிங் பண்ணியும் எடுக்கலாம். நான் வந்து என்னென்னா, தண்ணியில் போகிறதுக்கு பதிலாக நான் ஸ்டீமிங் பண்ண போகிறேன். நம்ம ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம், இட்லி தட்டு வச்சுக்கலாம், இதில் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா, அதாவது ஸ்டீமிங்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும், காஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். இது எண்ணெயில் ஃப்ரை ஆகிறப்ப என்னென்னா, அந்த மிளகாய்த்தூள் தனியாத்தூள்னோட வாசமே இருக்காது. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரும், இதே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 5-6 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம செக் பண்ணலாம், பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரணும், இல்லைனா வந்து அப்படியே விட்டுரும். இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். தக்காளி பேஸ்ட் நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இது அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம செய்யணும்.
எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவு, அதாவது ஸ்டீமிங் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதாவது நல்லா வந்து அந்த மசாலா எல்லாமே இறங்கிடும். இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் கையில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே தூவிக்கலாம். சுவையான கட்டா ரெசிபி ரெடி. நான் கட்டே ரெசிபி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு. தன் நெருங்கிய நண்பரையும் புறங்கூற தூற்றும் இயல்பு கொண்டவர்க்கு பகைவர்களிடம் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்வர் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும்.